ஜனவரி 26 மிக முக்கியமான நாள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். குடியரசு தினத்தொட்டி குடியரசுத் தலைவர் வந்து கொடியேற்றுறாங்க. ஆனா புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைப்பு இல்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த நாடாளுமன்ற திறப்பு விழாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியா பிரதமர் மோடியை முன்னிறுத்தி நடத்தப்பட்டுச்சு. அதுல ஏன் வந்து குடியரசுத் தலைவர் அழைக்கலைன்னு நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை குடியரசு தினத்துக்குமே இப்படி அவங்களை அழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னா, ஏன்னா குடியரசுத் தலைவர் குடியரசு தினத்துல கொடியேற்றணுங்கிறது கட்டாயம். அந்த கட்டாயம் இல்லைன்னா அவங்களை அங்கே அழைச்சிருக்க மாட்டாங்கங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். ஏன்னா இப்போ ஒருத்தரை வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கிடலாம், ஆனால் அதுக்குரிய மரியாதையை கொடுக்கணும்ல. அந்த மரியாதையை கொடுக்கணுங்கிற அமைப்போ அந்த தத்துவமோ ஆர்எஸ்எஸ் கிடையாது. அவங்க வந்து படிநிலை சாதி அமைப்பை இந்த நாட்டில் நிலைநாட்ட பார்க்குறாங்க. மதத்தின் ஆட்சின்னு சொல்லுவதை விட ஏற்கனவே மதத்தின் பிற்போக்கு அம்சங்களை இந்த நாட்டில் நிலைநாட்டுவதுங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட தத்துவம். இப்போ நீங்கள் ஏற்கனவே இப்போ ராமர் கோயில் திறப்பு விழா கூட எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு அரசு விழா கிடையாது, அது பொதுவான விழாவாக தான் நடந்திருக்கணும். அது வந்து அந்த மதத்தின் விழாவாக நடந்திருக்கணும், கோயில் கமிட்டியுடைய விழாவாக நடந்திருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த அனைவரையும் அந்த மேடையில் போய் உட்கார வைக்கிறாங்க. நாம் சொல்கிறோம் இது வந்து தப்பு, நீ அரசியலையும் மதத்தையும் கலக்கிற. ஆனால் அப்படி உட்கார வச்சா கூட யாரை எங்கே உட்கார வைக்கணுங்கிறதுல ஆர்எஸ்எஸ் தலைவரை அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க. மத அடிப்படையில் வந்து அந்த நிகழ்ச்சி முழுக்க கட்டமைக்கப்படுது. பிறப்பின் அடிப்படையில் தாழ்வு பார்ப்பது என்பதும் அதுக்குள் நடக்குது. அது வந்து யாராக இருந்தாலும் நடக்குங்கிறது தான் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சொல்லுவது. யாராக இருந்தாலும் என்ன பதவியில் இருந்தாலும் சமூக நிலையில் உனக்குரிய மரியாதையை கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுடைய தத்துவம் சொன்னால் அதை தரமாட்டோங்கிறது. திரௌபதி முர்மு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஒரு ஜனாதிபதி அவங்க, நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே பல கோரிக்கைகளை ஜனாதிபதி நோக்கி வைக்குது, எங்கள் மாநிலத்துடைய உரிமையை பாதுகாத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களால ஏன் முடியலை? ஒரு ஜனநாயகத்தின் வெளிப்பாடாக இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவருடைய அந்த பதவி இருந்ததுன்னா, ஒரு நாட்டில் சமநிலை தவறும்போது தலையிடக்கூடிய இடத்துல அட்லீஸ்ட் வந்து கருத்து சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்கல்ல, வாயை திறக்க முடியலையே. அதே மாதிரி அவங்க வந்து பழங்குடியை சேர்ந்தவங்க. மணிப்பூர் மாநிலம் பெரும்பான்மையாக பழங்குடிகளை கொண்ட மாநிலம். ஆனால் மணிப்பூர் மாநிலம் எரிகிறது. ஒரு மத்திய அரசாங்கம் அந்த எரியக்கூடிய நிலைமையில ஒரு மக்களுக்கு பாதுகாப்பாக போய் நிற்கிற இடத்துல கூட இல்லை. சொல்லப்போனால் துப்பாக்கி எடுத்துட்டு போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அரசாங்கத்தோட அந்த ஆயுதங்களை எடுத்து இந்த குழுக்கள் பயன்படுத்துவதை பார்த்து வேடிக்கை பார்த்து நிற்கிறாங்க. ஒரு குடியரசுத் தலைவரால் கேட்க முடியலை. இப்போ தன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் பாதிக்கப்படும் போது கூட கேட்க முடியாத நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஒருவேளை குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லைன்னா, இந்த நாள்லையும் வேற யாராவது ஒருத்தரை ஏற்ற வச்சிருப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும்.